அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. பிரிந்தவர் ஒன்று சேர. நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நம்ம மனசு ஒரு உறவுக்கு ஏங்கும். பாத்திர மாட்டமா, பேசிட மாட்டமான்னு. இது லவ்வர்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிரிஞ்சு போனால் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அல்லது அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்ச ஒரு நட்பா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவுக்கு நம்ம மனசு ஏங்குது இல்லையா, அந்த உறவுகளோட நாம திரும்ப சேரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அபிராமி அந்தாதியில வரக்கூடிய இரண்டாவது பாடலான இந்த பாடலை நம்ம வந்து மனசுக்குள்ள இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா அவங்க கூட சேருவோம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த பாட்டோட சக்தி, இந்த பாட்டோட பவர் என்ன அப்படின்னா, இத்தனையும் வச்சிருக்கக்கூடிய இந்த பாட்டை நீங்கள் ஒவ்வொரு வரியாக ரசித்து படித்து பாருங்கள். அம்பாள் எப்படி உட்கார்ந்துருக்கா, எப்படி குளிர்ச்சியாக அவள் கையில் வந்து பாசம் அங்குசம் மலர் அம்பு இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக உட்கார்ந்துருக்காளாம். அவளே நம்மளுக்கு துணையா இருக்கிறா. நம்ம பக்கம் நியாயம் இருந்தா அவங்க நம்மளை தேடி சீக்கிரமா வருவாங்க என்ற வேண்டுதலோட இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. நீங்க தேடுறவங்க உங்களை வந்து சேருவாங்க.